அலெக்ஸா, யாராவது கேள்வி கேட்க வரவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பர்மிஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க உங்க கேள்விகளை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அது வரைக்கும் வந்த கேள்விகளை பதில் பார்ப்போம். ஏ இது ஃபுல்லா தெரியுதா இல்லாட்டி ஸ்கிரீன் சைஸ் சேஞ்ச் ஆகுது? இப்போ தருது. இப்போ இப்போ தெரியுதாயா? தருது. ஓகே படிக்கட்டேங்க. ஐயா, நமக்கு பிடிக்காதவர் வரும்போது 20 அடி தூரத்தில் பார்க்கும் போதே கோபம் வர ஆரம்பிக்கிறது. ஏற்பட்ட கோப உணர்ச்சி முடிந்து செல்லும் தருவாயில் தான் நான் உணர்வதாக படித்துள்ளேன். கோப உணர்ச்சியும் வேண்டாத நபர்களும் நிகழ்வும் ஒருங்கிணைந்து தானே உள்ளது. கோப உணர்ச்சி முடிந்து செல்லாமல் நிகழ்வுகள் சேர்ந்து சைமல்டேனியஸ் ஆக அல்லவா வருகிறது அப்படின்னு. அதாவது நீங்க பிடிக்காத நபர் வந்து 20 அடி இல்லை 200 அடி தூரத்துல வந்தாலுமே கோபம் வந்துடும். அதனால நமக்கு நமக்கு அவரை ரெகனைஸ் பண்ற தூரத்துல வந்தா போதும். எங்க வந்தாலுமே நம்ம வேண்டாதவர்னிட்டு ஒரு எண்ணம் வந்துட்டோம்னாலே அது சார்ந்த ஒரு ஒரு ரியாக்ஷன் தானே. எந்த ரியாக்ஷனுமே அதோட எல்லாமே மொமெண்டரி தான். சப்போஸ் வந்து அந்த கோபம் சஸ்டைனா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னா பழையபடி நீங்க அதே கான்செப்ட் இருக்கிறீங்க. அது அதனால புதுசு எப்போ என்ன எப்படி இருந்தாலுமே நமக்கு எந்த உணர்வுமே கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் இருந்தாலும் அது எல்லாமே மொமெண்ட்ரி தான். அதெல்லாம் மூமெண்ட் பை மூமெண்டா தான் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு கான்ஸ்டண்டா இருக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. அதாவது இது வந்து நம்ம டெக்னிக்கலா பேசும்போது, டெக்னிக்கலா பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே மொமெண்ட்ரியா தான் இருக்கு. அந்த மொமெண்ட்ஸ் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி சிமிலர் மூமெண்ட் வர்றதுனால ஒரே இது கண்டினியூரா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நாக்கில் ஒரு இனிப்பான சுவையை நம்ம ஃபீல் பண்றோம், ஒரு ஒரு ஸ்வீட்டை வாயில போடுறோம். அப்போ நம்ம என்னன்னா அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த இனிப்பு வந்து கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி நமக்கு தருது, பிரேக்கே இல்லாம கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி தருது. ஆனா அங்கேயுமே அந்த இனிப்பு சுவைங்கிறது கூட மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான், பழசுங்கிறதே கிடையாது, புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஆனா சிமிலரா இருக்கிறதுனால ஒரே இது கான்ஸ்டண்டா கண்டினியூரா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இதே மாதிரிதான் நம்முடைய மன அனுபவங்களும் இதே மாதிரிதான், எல்லாமே ஒரே அனுபவங்கள் மாதிரி சிமிலரா திருப்பி திருப்பி வர்றதுனால அது ஒரே இது வந்து கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால இது எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் நமக்கு அதை பத்திய ஒரு செய்தியை நமக்கு போகுது, நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிடுறோம். ரெகனைஸ் பண்ணுற பிறகு அடுத்தாப்புல தொடர்ந்து வரும் பொழுது அது ரெகனைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெகனைஸ் பண்ணால் தான் திருப்பி வர்றதுனால வந்ததே திருப்பி கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருந்துக்கணும். அதனால இது அது அதனுடைய இயற்கை. அது இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே இது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. செய்கிறதுக்கு என்னங்கிறத மட்டும் பாருங்கள். செயல் தான் நமக்கு முக்கியம் ஒழிய எமோஷன்ஸுங்கிறதுலாம் ரியாக்ஷன் தான், அது ஆக்ஷனே கிடையாது. எல்லா எமோஷனுமே ரியாக்ஷன் மாதிரி வர்றது. நம்ம ஆக்ஷன்ல நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் முக்கியம் இல்லையா. ரியாக்ஷன் வந்து வந்துட்டுது, அது ஏதோ ஒரு வகையில் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வந்துட்டு போறது. அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். கண்ணாடியில் தெரியிற ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டு நம்ம தலை வாரிடுற மாதிரி கண்ணாடியில் தெரியுற ரிஃப்ளெக்ஷன் முக்கியமே கிடையாது. அதுல போய் நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் சரி பண்ணணும்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தலை வாரதுக்கு தேவை இருந்ததுன்னா தலை வாரிடுங்க, தலை வாரதுக்கு வேண்டியது இல்லைன்னா விட்டுருங்க.